வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரை அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மேடையிலே சில நாட்களுக்கு முன் ஒரு கருத்தை வைத்தேன் ஒரு பெண்ணை அவளுடைய மாமியார் நுட்பமாக துன்புறுத்துகிறாள் தனி போக முடியாத சூழ்நிலை அப்பொழுது அந்த பெண் துறவி போன்ற ஒருவரிடம் சென்று ஆலோசனை கேட்கிறார் மாமியாரை மன்னித்து விடு என்கிறார் துறவி ஒருவேளை அப்படி நான் செய்யலேன்னா அப்படி என்னால் செய்ய முடியலைன்னா ஓம் கர்ம கணக்கு சிக்கலாயிருந்தாயி அவங்க செய்யறது வன்முறை தான் ஒத்துக்கிறேன் அதனால் அவங்க கர்ம கணக்கு எசகு வெசகாக போயிட்டுருக்கு ஆனால் பதிலுக்கு நீ அவங்கள அதிகமாக வெறுக்கத் தொடங்கிட்ட அந்த வெறுப்பு உன் கர்ம கணக்கை சிக்கலாக்கிரும். அது எப்படி அந்த இளம் பெண் கேட்டாள் அடுத்த பிறவியில் உங்கள் அத்தை உனக்கு குழந்தையாக பிறக்கலாம் மனநலம் குன்றிய குழந்தையா உடல் ஊனமுள்ள குழந்தையாக இருப்பாங்க இந்த ஜென்மத்தில் நீ காட்டின வெறுப்புக்கு பரிகாரம் செய்ய ஒரு ஜென்மம் பூரா அவங்களுக்கு முகம் சொலிக்காமல் பணிவிட பண்ணணும் அதுக்கு பதிலாக நீ இப்போவே அவங்கள மன்னிச்சிடலாம் அவங்க உன் வாழ்க்கையிலேருந்து விலகிடுவாங்க கர்ம கணக்கை குழப்பிக்காதம்மா அது நல்லதில்லை துறவி சொன்னது உண்மை என்றுதான் எனக்கு பட்டது அதனால்தான் உங்களிடம் இதை பகிர்ந்து கொண்டேன் இன்று இதே மேடையில் இருக்கும் ஒரு பெண்மணி எனக்கு ஒரு ஃபார்வர்டு மெசேஜ் அனுப்பியிருந்தார் அதிலே டாலரஸ் கேனான் என்கின்ற ஒரு பெண்மணி சொன்ன வார்த்தைகள் இருந்தன அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி நீங்கள் அதை புறந்தள்ளிவிட்டு கடந்து செல்ல வேண்டும் தவறு செய்தவர்களை உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிக்க வேண்டும் உங்களை காயப்படுத்தியவர்களை விடுவிக்க வேண்டும் ரிலீஸ் தம் உங்கள் மனதில் கோபமும் வெறுப்பும் இருக்கும் வரை நீங்கள் அந்த கர்ம பலனை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இருந்தால் நீங்கள் மீண்டும் இங்கே வந்து மீண்டும் எல்லாவற்றையும் ஒரு முறை செய்ய வேண்டும் அதுவும் அதே மனிதர்களுடன் உங்களை காயப்படுத்தியவர்களுடன் மீண்டும் ஒரு ஜென்மம் செலவழிக்க வேண்டும் இரண்டாவது முறை அது இன்னும் மோசமாக இருக்கும் நம் மனதில் இருக்கும் கோபம் வெறுப்பு போன்ற சுமைகளை விடுவது கஷ்டம்தான் ஆனால் நீங்கள் விட்டே ஆக வேண்டும் வேறு வழியே இல்லை விட்டு பாருங்களேன் மனம் அப்படியே லேஸ் ஆகிவிடும் உங்கள் வாழ் வாழ்க்கை இனிக்கத் தொடங்கிவிடும் இதை படித்த அந்த பெண்மணி பயந்து விட்டார் நீங்கள் சொன்னீர்கள் அதை அசை போட்டு கொண்டிருந்தேன் அதே கருத்தை ஒரு பிரபலமான பெண்மணி இத்தனை அழுத்தமாக சொல்லி இருக்கிறாரே அது சரி அது ஏன் இப்பொழுது என் கண்ணில் பட வேண்டும் யாரோ என்னை சிசிடிவி கேமராவில் கண்காணிக்கிறார்களோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் நான் என்ன யோசிக்கிறேன் என்று கண்டுபிடித்து அதற்கு பதிலடி கொடுக்கிறார்களோ இதையெல்லாம் சொல்லிவிட்டு அந்த பெண்மணி ஒரு மிக அருமையான கேள்வியை எழுப்பினார் என்னை காயப்படுத்தியவர்களை நான் மறக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் முயற்சிக்கிறேன் நான் சிலரின் மேல் மற்றற்ற அன்பும் பாசமும் வைத்திருக்கிறேன் அவர்கள் என்மேல் அந்த அளவிற்கு அன்பு காட்டவில்லையோ என்ற சந்தேகம் இருக்கிறது இதுவும் என் கர்ம கணக்கை பாதிக்கும் அல்லவா நான் சொல்லி அதே சமன்பாடு தான் அந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாத்திருக்கிறார் யூ ஹவ் ஜஸ்ட் சேஞ்ச் சயின்ஸ் இன் தி ஈக்குவேஷன் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் யோசித்து பார்த்தேன் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு அம்மையார் தன்னுடைய மகனின் மேல் ஒரே மகனின் மேல் மற்றற்ற பாசத்தை பொழுகிறார் அந்த அம்மையாருக்கு உலகமே அவருடைய மகன்தான் மகனும் ஆரம்பத்தில் பாசத்தோடு தான் இருக்கிறார் ஆனால் மகனுக்கு வயதானவுடன் அவனுக்கு என்று ஒரு மனைவியும் குடும்பமும் வந்தவுடன் அந்த பாசம் குறைகிறது மகனிடம் பாசம் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தில் அந்த அம்மையார் மனமுடைந்து போய் இறந்து விடுகிறார் அடுத்த பிறவியில் அதே மகனிடமிருந்து அதிகமான அன்பை பெறுபவராக அவர் இருப்பார் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அடுத்த பிறவியில் அந்த அம்மையார் தன்னுடைய மகனுடைய மகளாகவே பிறக்கலாம் உடலில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும் பெற்றோரின் அன்பு அதிகமாக தேவைப்படும் சூழ்நிலையில் பிறப்பார் முற்பிறவியில் ஒரு தாயாக தன்னால் பெற முடியாத அன்பை இந்த பிறவியிலே ஒரு மகளாக அதுவும் ஊனமுள்ள மகளாக வந்து வசூல் செய்து விடுவார் ஏனென்றால் இதிலே இருவருக்குமே கர்ம பந்தம் இருக்கிறது மகன் தன் தாயின் மேல் உரிய அன்பை காட்டவில்லை என்பது அவனுடைய கர்ம கணக்கை குழப்புகிறது தாய் தன் மகனின் மேல் பாசத்தை கொட்டிவிட்டு பதிலுக்கு அதே அளவு பாசமும் அன்பும் கிடைக்கவில்லையே என்று ஏங்குகிறார் அந்த ஏக்கமும் எதிர்பார்ப்பும் அவருடைய கர்ம கணக்கை சிக்கலாக்கி விடுகிறது மகன் செய்தது தவறுதான் அவன் அனுபவிக்கிறான் சரி தாய் என்ன தவறு செய்தார் என்று நீங்கள் கேட்கலாம் தாய் மகனின் மேல் அன்பை கொட்டியது தப்பில்லை அதை திரும்ப பெற வேண்டும் என்று நினைத்தார் மகனின் அன்பிற்காக இயங்கினார் அந்த தான் அவருக்கு இன்னொரு பரவியை கொடுத்தது அப்படி என்றால் பெரிய மகான்களும் யோகிகளும் எல்லோரிடமும் அன்பு காட்டுகிறார்களே அவர்கள் மீண்டும் பிறந்த அன்பை வாங்கிக் கொள்வார்களா அன்பு காட்டுவது கூட கர்மபந்தத்தில் மாட்டி விடுமா என்ன என்று அந்த பெண்மணி மீண்டும் ஒரு அறிவு சார்ந்த கேள்வியை கேட்டார் அருமையான கேள்வி என்னை யோசிக்க வைத்தது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சதாசிவ பிரம்மேந்திரால் போன்ற பெரிய யோகிகள் காட்டும் அன்பு அந்த தாய் காட்டும் அன்பிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது ஒரு சாதாரண தாய் அன்பிற்கும் அந்த மகான்களுடைய அன்பிற்கும் என்ன வித்தியாசம் மகான்கள் பதிலுக்கு அன்பை எதிர்பார்க்க மாட்டார்கள் தாங்கள் அன்பு காட்டியவர்கள் தங்களை அவமதித்தாலும் மகான்கள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள் இதிலே இன்னொரு நுட்பமும் இருக்கிறது இதை மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு காட்டுவது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எப்படியெல்லாம் அன்பு காட்டலாம் என்று யோசித்து யோசித்து அன்பை காட்டினால் அதே அளவு அந்த அன்பை நீங்கள் திரும்பி பெற்றே ஆக வேண்டும் ஒரு தாய் அதைத்தான் செய்கிறாள் மகனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று யோசித்து யோசித்து அன்பு காட்டுகிறாள் அதில் என் மகன் என் ரத்தம் அவன் கஷ்டப்படா கஷ்டப்படக்கூடாது நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்ற ஒரு தன் முனைப்பு ஒரு நுட்பமான ஈகோ அங்கே வந்து விடுகிறது தன் மகனிடம் காட்டும் அன்பை அந்த தாய் தன் பக்கத்து வீட்டு பையனிடம் காட்ட மாட்டாள் அவ்வளவு ஏன் மகனிடம் காட்டும் அன்பை தன் சொந்த சகோதரியின் மகனிடம் கூட காட்ட காட்ட முடியாது அது தன் முனைப்பில் விளைந்த அன்பு அப்படித்தான் இருக்கும் அப்படி அன்பு காட்டினால் அதுவும் உங்கள் கர்ம கணக்கில் வரவாகிவிடுகிறது நீங்கள் இன்னொரு பிறவி எடுத்தோ இல்லை அதே பிறவியிலோ அதே அளவு அன்பை பெற்றே ஆக வேண்டும் அதுவரை கர்ம கணக்கு உங்களை தொடரும் மகான்கள் அன்பு காட்ட வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படுவதில்லை அவர்கள் இருப்பு நிலையில் சாதாரணமாக இருக்கின்ற பொழுதே அன்பின் ஆழமான நிலையில் ஒரு அன்பின் தியானத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து அன்பு தானாக பரவுகிறது தானாக வெளியே வருகிறது எந்த நேரமும் மகான்கள் முழுமையான இறை உணர்வுடன் அன்புணர்வுடன் இருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து அன்பு தானாக பீரிட்டு கொண்டு வருகிறது இன்னாருக்கு இந்த அளவு அன்பு காட்ட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து யோசித்து காட்டவில்லை அதனால் அதில் கொஞ்சம் கூட தன்மனைப்பு இல்லை மகான்களின் பேச்சிலே செயலிலே கண் அசைவிலே புருவங்களை நெருத்தலில் கூட அன்பு வெளிப்பட்டுவிடும் உள்ளே இருக்கும் அன்பு வெளியே வர துடித்து கொண்டிருக்கிறது அதனால் அவர்களுடைய அன்பிலே எந்த தன்முனைப்பும் கொஞ்சம் கூட ஈகோவும் இல்லை எந்த சுயநலமும் இல்லை மகான்களின் அன்பு மனிதர்கள் இடத்திலும் விலங்குகள் இடத்திலும் விஷப்பாம்புகள் இடத்திலும் ஒரே மாதிரியாகத்தான் பாயும் மகான்கள் அன்பு நிலையிலேயே இருக்கிறார்கள் தாய் தன்முனைப்போடு அன்பு காட்டுகிறாள் மகான்கள் சமாதி அடையும் பொழுது அவர்கள் கர்ம கணக்கு வெற்றித்தாளை போல் சுத்தமாக இருக்கிறது என்று அவர்கள் அன்பு நிலைக்கு சென்று விட்டார்களோ அன்று அன்றே தன்முனைப்பு போய்விடுகிறது அதன் பின் கர்ம கணக்கில் எழுதுவதற்கு ஒன்றுமே இருப்பதில்லை சாதாரண மனிதர்கள் உத்தமமான தாயாக இருந்தாலும் அந்த கணக்கிலே வரவு அதிகமாகிக் கொண்டே போகும் மகனிடம் அன்பை மீண்டும் பெற வேண்டும் என்ற ஆசை வந்துவிடும் ஆசை வந்துவிட்டால் அடுத்த பிறவி தன்னை போல் வந்துவிடும் இதை நான் சொல்லவில்லை திருவள்ளுவர் சொல்கிறார் அவாவென்ப எல்லா உயிர்க்கும் எங்கேயாறும் தபா பிறப்பீனும் வித்து ஆசைதான் எல்லா உயிர்களுக்கும் எப்பொழுதும் பிறவியை கொடுக்கும் என்பர் பெரியோர் என்பது திருவள்ளுவர் வாக்கு எனக்கென்னவோ இந்த விஷயம் இதோடு முடியும் என்று தோன்றவில்லை இது தொடர்கடையாக தொடரும் என்று தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து நீங்கள் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்